அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான ஒரு கிரேவி தாங்க பண்ண போகிறோம். இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிடும்போது ஒரு தட்டு சோறு இல்லைங்க, ரெண்டு தட்டு சோறு நல்லா விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து புளியை வந்து ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசி கடைஞ்ச தண்ணியில் தான் வந்து புளியை வந்து ஊற வைக்கணும். புளி பாருங்கள், ஒரு பெரிய லெமன் சைஸில் புளி எடுத்திருக்கேன். இப்போ புளி வந்து ஊறட்டும். கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அரை ஸ்பூன் அளவு வந்து கடுகு மட்டும் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்த உடனே வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள் பச்சை மிளகாய் வந்து இப்படி லைட்டாக மட்டும் கீறிக்கிறணும். பச்சை மிளகாய் வந்து காரம் வந்து அதிகமாக இருந்துச்சுனா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காரம் இல்லாத பச்சை மிளகாய் இருந்துச்சுனா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. பாருங்கள் பச்சை மிளகாய் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. இப்போ கால் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க இன்னும் நல்லா கொதிச்சு வரணும். பாருங்க இன்னும் நல்லா தொக்கு மாதிரி வரணும். நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா வத்தி வந்துடணும். பாருங்க தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாதத்தில் பெரட்டி சாப்பிடும்போது அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க. நான் சொல்லலை, நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.